பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. வெளியே வந்துடுங்க. நீங்களா வந்துட்டீங்கன்னா நான் விட்டுடுவேன். நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, கொண்டான் துண்டமா வெட்டி போட்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க. ஏய், எங்கே இருக்கீங்க? பிரியா, என்னங்கடி ஊனு விசில் அடிச்சு ஆட்டம் காட்டுறீங்களா? அவளை மாட்டினீங்கன்னா கதையை முடிச்சிருவோம். பாத்துக்கங்க, டேய் தேடுங்க எல்லா பக்கமும். ஜட்ஜையாவை இப்படி கொண்டு போட்டிருக்காங்க. யோ, அந்த பக்கம் விசில் சத்தம் கேக்குது, வாங்க பார்க்கலாம். வாங்க. சசி கா, எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க கொலை பண்ணத இந்த ரெண்டு குழந்தைங்க தான் பாத்துருக்காங்க.
கூடி சீக்கிரம் சம்மன் வரும். நீங்க குழந்தைகளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எல்லாரையும் ஜீப்ல ஏத்துங்க. ஏய் வாங்கடா. எட போ வாயா போ போடான்றல. ஏய் போ. நீலாம்பரி 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 வணக்கம் ஐயா. நீங்க விசாரணையை துவங்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கு எனது கட்சிக்காரர் மீது கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே புனையப்பட்ட வழக்கு. இது தொழில் போட்டி. எனது கட்சிக்காரர் நீலாம்பரியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முடக்கி போட செய்யப்பட்ட முயற்சி. நீதிபதி ஜீவானந்தம் கொலைக்கும் நீலாம்பரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கான ஆதாரமும் இல்லை. ஆகவே எனது கட்சிக்காரரை குற்றவாளி இல்லை என அறிவித்து இவரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர். நீதிபதி ஜீவானந்தம் கொலைக்கும் நீலாம்பரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாதாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது யுவரானர். ஒரு கொலை வழக்கில் நீலாம்பரியின் கணவர் மருதேனுக்கு நீதிபதி ஜீவானந்தம் மரண தண்டனை விதித்திருக்கிறார். அதற்கு பழி தீர்க்கவே இந்த படுகொலையை நீலாம்பரி அரங்கேற்றியிருக்கிறார். அதை ரோஜா பிரியா என்ற இரு சிறுமிகள் கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். அவர்களை விசாரணை செய்ய அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். ரோஜா பிரியா, ரோஜா பிரியா, ரோஜா பிரியா. சொல்லுங்கம்மா, அந்த ஆண்டிய நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. பார்த்திருக்கேன். என்னம்மா பார்த்த? அப்படியே சொல்லு. இறந்து போன அந்த அங்கிளும் ஒரு பையனும் கார்ல வந்தாங்க. இந்த ஆண்டி அந்த காரை மறிச்சு அந்த அங்கிளை கார்லேருந்து இறக்கி ரெண்டு பேர் அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த ஆண்டி அவரை கத்தியால் குத்தி கொன்னாங்க. அப்புறம் அந்த பையனையும் குத்த போனாங்க. அப்போ நான் கத்துனேனா அப்படியே அவன் ஓடி போயிட்டான். யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன், இந்த குழந்தைகளை சில கேள்விகள் நான் கேட்கணும். ஏமா, இப்ப நீ சொன்னதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்கல, நான் பார்த்ததா சொன்னேன்.
அப்ப ரெண்டு பேரும் தான பாத்தீங்க? ஆமா. நீ அம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? அவ சொல்ல மாட்டா. அந்த ஆன்ட்டி கொன்னுடுவன் மிரட்டினாங்க. ஏய் ஏய் குடிச்சதா? உங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க பாருங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இங்க போங்க சார். இது கவர் எடுத்துடுங்க. நோ. என்ன பண்றா? ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். வாடா சைலன்ஸ். வாடா வாடா. சிலிங்க இருக்கோம். நீதிபதி ஜீவானந்தம் கொலை வழக்கில் நீலாம்பரிதான் கொலையாளி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. ஆகவே குற்றவாளி நீலாம்பரிக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். கொலை செய்ய உடந்தையாக இருந்த சசி என்ற சசிதரனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. குழந்தையா என்னால பார்க்க முடியலடி. உங்களை விட மாட்டேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருவேன். நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவேன். உங்களுக்கு ஏன் கையால தான் சாவு? அழிச்சிட்டியடி என் இளமை வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டல. என் 20 வருஷ வாழ்க்கைய முழுகிட்டு நீ நல்லா தளத்தலன்னு வளர்ந்துருப்ப. வாலிப வயசுல ரெக்க கட்டி பறந்துட்டு இருப்ப. உடைக்கிறேன்டி உன் ரெக்கைய உடைச்சு உன் ரத்தத்தை குடிக்க வர. நான் வாழாத வாழ்க்கைய உன்னை வாழ விட மாட்டேன். 20 வருஷ நெருப்பு கொஞ்ச நேரத்துல வந்துருவ. நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடுவேன். இன்னில இருந்து உன் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. நீ நிம்மதியா இருக்க விட மாட்டேன். தெரியுமா? அண்ணனை கோச்சுக்காதீங்க. நான் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு யாருக்கும் சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். நீயும் கலவாணி தன பண்ண ஆரம்பிச்சிட்டல. ஆட நீங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பண்ண கலவாணி தடத்தை விடவா அவன் பெருசா பண்ணிட்டான். அத்தாத்த நாங்க என்ன கலவாணி தன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசி வெச்சிட்டு அனுவ சுட வெச்சு டிராமா எல்லாம் பண்ணீங்கல. ஒரு நிமிஷம் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கும் அது டிராமாவா இருக்கலாம். ஆனா ஆனா அந்த ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் நான் பட்ட பாடு வேதனை. ஐயோ இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குதுமா. உனக்கு என்ன அமைதியா கண்ணு மூடி படுத்துட்ட. ஆனா நான் தான். நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யற அந்த அளவுக்கான டைம் எல்லாம் போயிடுச்சு. அதான் உண்மை.
நான் பண்ணதா தப்பு. ஒரு கொலகாரியே என் பேத்தின்னு நம்பி அவ மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சு கொண்டாடின. அவ பாம்புன்னு தெரியாம அவளை பக்கத்திலேயே வச்சு பாலை ஊத்திருக்கேனே. உங்க எல்லாருக்கும் ஆரம்பத்திலே அவ கெட்டவன் புரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் அது தெரியாம போயிடுச்சு? அந்த அளவுக்கு நான் முட்டாளா இருந்திருக்கேன், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் மட்டும் இல்லைன்னா என் மகளையும் என் உண்மையான பேத்தியும் நான் எழுந்திருப்பேன். நல்ல வேளை என் கண்ணை திறந்துட்டு. அர்ஜுன், அர்ஜுன், இத்தனை நாள் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த வாட்டி அந்த அனுவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடு. அவ அவ வாழ்நாள் முழுக்க அந்த ஜெயிலே இருக்கணும், அங்கேயே சாகணும், அவ வெளியிலேயே வரக்கூடாது. கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் அது நடக்கும். சார், அக்காவ பெய்யாக்கி அனுவ பயமுடுத்தி உண்மைய வர வைக்க போறேன்னு சொன்னீங்களே, அந்த பிளான் என்னாச்சு சார்? என்னது பேயா? நம்பவே முடியல. நம்ம முன்னாடிதாமா அமைதியா அடக்கமா இருக்கா, இவ உள்ளுக்குள்ள எல்லா விதமான மிருகங்களையும் அடக்கி வச்சிருக்கா, தேவைப்படும் போது ஒண்ணொண்ண எடுத்து விடுறா. எஸ் மேம். ரோஜாக்கா, மயக்கம் போட்டு விழுந்தா சரி, உண்மை ஏதாவது சொன்னாலா இல்ல? எங்க சொன்னா, அதுக்குள்ளதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே. ரோஜாவுக்கு கத்து குடுத்துறாத. ஒண்ணு பண்ணு, பேசாம நம்ம வீட்டுல நாளையில இருந்து நீ சமைக்க ஆரம்பிக்கிற. என்ன சமைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு ரோஜாவை கேட்டு கத்துக்கிற, புரியுதா? இல்ல பாட்டி, நான் நல்ல. சரி பாட்டி. வீட்டுக்கு வாங்க, தலையில நாலு பால போட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க. என்ன பண்ணு, மனசுக்குள்ளே என்ன திட்டுறிய பாட்டி? நான் அப்படி உங்களை நினைப்பேனா? இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்கறத விட அக்காவுக்காக ஆசை ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்தோமே, அதை சாப்பிட வைக்கலாமான்னு யோசிச்சேன். பரவாயில்லையே, இப்பதான் உருப்படியா ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன் நீ. அஸ்வின், பாட்டி போய் கேரியர் கொண்டு வா. சரி பாட்டி. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா? குடு, நான் ரொம்ப நல்லா இருக்குல்ல பாட்டி? அக்காவை மட்டும் மாறி மாறி கவனிக்கிறீங்க, நான் பாவம் இல்லையா? எனக்கும் ஊட்டுங்க பாட்டி. ரோஜா தான் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேறனுக்கு மதிப்பு இல்லாம போச்சு, உனக்கு கிடைச்சிருமா?
இருடா வர அர்ஜுன் தோ வந்துடுற என்னைக்கு இருந்தா நீ என் பேரன் தான்டா அஸ்வின் நீயும் வா வந்து சாப்பிடு நம்பரே ஹாய் வியூவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்கள எங்களுக்கு எழுதி அனுப்புங்க சிறந்த விமர்சனத்துக்கு பரிசுண்டு கீப் வாட்சிங் ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும் அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க December 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது விதிமுறைகள் பொருந்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க